ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2023 ஜூலை மாதம் 11 செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஆவியினாலே திடன். ஏசாயா 41 சொல்கிறது, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். நம்முடைய தேவன் நம்மை ஆற்றி தேற்றுகிறவர், நம்மை திடப்படுத்துகிறவர். அவர் இதுவரையிலும் நம்மை திடப்படுத்தி வழி நடத்தி வந்ததால்தான் இன்றைக்கும் நாம் நிலைத்து நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஜீவனுள்ள தேசத்திலே காக்கப்பட்டிருக்கிறோம். அவர் தரும் பலத்தினாலும் திடனினாலும் நாம் உற்சாகம் அடைகிறோம். கர்த்தர் நாம் எப்பொழுதும் திடப்படுத்தப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். திடப்படுத்தி தேற்றுகிறதுனாலே அவர் தேற்றரவாளன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் எப்போதும் நமக்குள்ளே தங்கியிருந்து நம்முடைய உள்ளம் சோர்வடையும் போதெல்லாம் நம்மை ஆற்றி தேற்றி உற்சாகப்படுத்தி உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறார். வேதம் சொல்கிறது, யோவான் 14:16, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அவர் தேற்றரவாளன், அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருப்பது எத்தனை பலனானது, எத்தனை திடமானது! உங்களை திடப்படுத்துகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் எப்பொழுதும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகிர்ந்து கொண்டே இருக்கிறார். இயேசு சொன்னார், யோவான் 15:26, பிதாவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அந்த தேற்றரவாளன் உங்களை திடப்படுத்துகிறதுடன் அல்லாமல் தொடர்ந்து நீங்கள் கர்த்தரிலே நிலைத்து நிற்கும்படி உங்களுக்குள்ளே ஒரு வல்லமையான ஊழியத்தை செய்து வருகிறார். என்ன ஊழியம் அது? அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறார். பாவங்கள் நீக்கப்பட்டால்தான் கர்த்தருக்குள் நீங்கள் திடன் கொண்டு நிலைத்து நிற்க முடியும். அது மட்டுமல்லாமல் இந்த தேற்றரவாளன் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். இயேசு சொன்னார், யோவான் 16:13, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆவியிலே நிரம்பி ஜெபிப்பதும் அந்நிய பாஷையிலே பேசி மகிழ்வதும் உங்களுக்குள்ளே ஒரு பக்தி விருத்தியை கொண்டு வருவதுடன் திடனையும் தைரியத்தையும் கூட கொண்டு வருகிறது. நிறைவான பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் உங்களுக்குள் வரும்போது உங்களுடைய குறைகள் பலவீனங்களை எல்லாம் நீங்கி தைரியம் அடைவீர்கள், திடன் அடைவீர்கள். இன்றைய நினைவிற்கு ஏசாயா 51:3, கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 1, 2, மற்றும் 3 சங்கீதங்கள். மாலை அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 17:1-15 முடிய. அன்புக்குரிய அன்றென்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களை தேற்றி பலப்படுத்தி திடப்படுத்தி ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.